வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அது வகையில் இன்னைக்கு நீங்க கால் பண்ணலாம் நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் பொதுவாகவே வலிகள்னு எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய பங்கு எந்த வழிக்கு இருக்குன்னா மூட்டு வலி மூட்டு வலிக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா வயதானவர்களுக்கு கொஞ்சம் மூட்டு தேமானம் ஏற்படுறதுன்னு சொல்றாங்க இதை தாண்டி இப்போ ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் உள்ளவங்களுக்கு கூட மூட்டு தேய்மானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பெண்களுக்கு இருக்குன்றாங்க வலியை பத்தி இன்னைக்கு பேச முடியுமா மேம் ஓகே இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து ஏற்பட்டுச்சு அப்போயுமே வந்து அவங்களுக்கு அந்த அறுபது வயதுக்கு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிக மாதன உடல் உழைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பொழுது அவங்க உடல் எடை வந்து நமக்கு வந்து அதிகமாக பொழுது அதுபடி கால்சியம் வந்து அவங்களுக்கு குறைபாடு வந்து ஏற்பட்டுச்சு அதற்கான உணவு முறைகள் வந்து அவங்க ப்ராப்பராக எடுத்துக்கல அப்படின்னாலும் அது கூட வந்து வாதம் சார்ந்த வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அறுபது வயதுக்கு மேலே நமக்கு அந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்பட்டுச்சு இப்போ இன்றைய நிலையில பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு முப்பது ப்ளஸ் முப்பதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த முழங்கால் மூட்டு வலிகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஆரம்பிச்சிருது அதே மாதிரி பெண்களுக்கு அப்படிங்கும்பொழுது இந்த தேர்ட்டி ப்ளஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்பொழுதே வந்து இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது ஏன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயினாக வந்து பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும்பொழுது தான் நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து அதிகமாகுது இந்த பெண்களுக்கு வந்து நமக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராகி நமக்கு அந்த ஹார்மோனில் வந்து ப்ராப்பராக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது ஒரு முப்பது வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஈஸ்டோஜின் ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு வந்து நார்மல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருக்கக்கூடிய தன்மைகள் வந்து நமக்கு வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேல்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்காது இப்போ வந்து நமக்கு உடலில் வந்து கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஈஸ்டோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு தேவைப்படுது அப்போ இந்த ஹார்மோனில் வந்து நமக்கு அந்த சுரப்பிகளில் வந்து நமக்கு குறைவுகள் வந்து பொழுது ப்ராப்பராக வந்து நமக்கு சுரக்காமல் ஸ்லோவாக இருந்துச்சு ரொம்ப கம்மியாக வந்து நமக்கு வந்து சுரப்பி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காமல் நமக்கு உடலுக்கு தேவையான அந்த கால்சியம் சத்துக்கள் வந்து அந்த நம்ம ஒவ்வொரு போன்ஸ்க்கு வந்து தேவையானது வந்து கிடைக்காதும் போது அது வந்து அந்த எலும்புகள் வந்து போது நமக்கு வந்து அந்த பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு ஏற்படுறதுக்கு நமக்கு உடல் எடை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது ஒபிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரெக்னன்சிக்கு அப்புறம் நமக்கு டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் எடை வந்து கொஞ்சம் அதிகமாகும்போது நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த நம்ம நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நம்ம ஓவர் வெயிட்டில் இருந்தோம் ஒபிசிட்டியில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை தொடர்ந்து நமக்கு இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து வரத்துக்கு வாய் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி நம்ம இப்போ சித்த மருத்துவ பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாதம் வந்து நம்ம உடம்பில் வந்து கேடடையும் போது இல்லை நமக்கு வந்து அதிகமாகும்போது சமநிலையில் இல்லாமல் நம்ம உடலில் வந்து வாதம் அதிகமாக சேரும்பொழுது நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து ரெண்டு மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் நமக்கு வந்து அதிகமாகுது இப்போ இந்த வாதம் சார்ந்த உணவு முறைகள் வந்து அதிகமாக வந்து உணவில் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இப்போ வந்து வாதம் வந்து நம்ம உடம்புல சேருது அப்படின்னா நமக்கு அதுக்கு மெயின் காரணம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அஜிரணம் அதாவது மந்தம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு பாடல்கள் மூலியமாகவும் சொல்லியிருக்காங்க மந்தம் அல்லாது வாயு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு மந்தம் ஏற்பட்டு கரெக்டாக வந்து ஜீரணம் வந்து ப்ராப்பராக நடக்காமல் நமக்கு அஜீரண கோளாறுகள் வந்து ஏற்பட்டுச்சு நமக்கு கேஸ்ட்ரிட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் நமக்கு மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கல் வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு திரும்ப வாதம் வந்து அதிகமாகி நமக்கு இந்த மாதிரியான மூட்டு வலிகள் வந்து ரெண்டு மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வாதம் அதிகமாகி இந்த மாதிரி வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு கூற்றே வந்து சொல்லியிருக்காங்க புளித்துவர் விஞ்சின் பூரித்தால் வாதம் ஆம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து எடுத்துக்காம அதிகமான புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம சேர்த்துக்கும்பொழுது அதாவது டேம்பரின்னு இல்லையா எக்ஸாம்பிளுக்கு அது எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வாதம் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் வந்து பாடல்களுமாக குறிப்பிட்டிருக்காங்க அப்போ புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த வாதம் வந்து அதிகமாகி நமக்கு முழங்கால் மூட்டு வலிகள் வந்து வரத்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு கால்சியம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு குறைபாடுகள் வந்து ஏற்படும் பொழுது அந்த நியூட்ரிஷன் வந்து நமக்கு டெஃபிஷியன்சி ஆகும்போது இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கேற்ற மாதிரியான உடல் உழைப்பு வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம நடைப்பயிற்சியோ இல்லை நம்ம எடுக்கக்கூடிய ப்ராப்பராக உணவுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பேர்ன் பண்ணி நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படியே வந்து கலோரிஸாக நமக்கு டெபாசிட் ஆகும்பொழுது கரெக்டாக வந்து செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லாத இருக்கும்பொழுது நம்ம இப்போ எல்லாருமே வந்து நம்ம நடந்து நடைப்பயிற்சி வந்து இல்லாமல் இருக்கிறது எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது நம்ம இப்போ ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பெருசாக இல்லை எல்லாருமே வந்து சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது இப்போ எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா டூ வீலர்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நம்ம கொடுக்காம இருக்கும்போதும் நமக்கு இந்த மூட்டு வழிகள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இதுவே வந்து தொடர்ந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த தசைகள்லாம் வந்து நமக்கு தசை நார்கள்லாம் வந்து வலுவிழுந்து நமக்கு வழிகள் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனாலையும் வந்து நமக்கு அந்த மூட்டு வலிகள் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி காரணங்களால வந்து நமக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் சொன்ன மாதிரி நம்ம சுவை ஒரு சில அறு சுவைகள் வந்து ப்ராப்பராக எடுக்காமல் ஒரு சில சுவைகள் மட்டும் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி நமக்கு வாதம் வந்து அதிகமாக சேரக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக அதிகமாக நம்ம எடுத்துக்காம நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி மூட்டு வலிகள் வந்து இல்லாமல் எடுத்து சே நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இப்போ நம்ம அதிகமாக இப்போ மூட்டு வலிகளை நமக்கு வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு சேர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ள உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் கீரைகள் காய்கறிகள் இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மூளை மூட்டு வலிகளுக்கு மூல காரணமான நம்ம மலச்சிக்கல் அஜிரண கோளாறுகள் இதெல்லாம் வந்து இல்லாமல் நமக்கு ப்ராப்பராக செரிமானம் வந்து நடந்துச்சு அப்படின்னாவே மூட்டு வலிகள் வந்து அதிகமாக வராமல் பார்த்துக்க முடியும் அதனால் நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செரிமானங்களும் மலச்சிக்கலும் வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படினாவே நமக்கு ஒரு வயதுக்கு மேலே முப்பது வயது நாற்பது வயதுக்கு மேலே வந்து நம்ம மூட்டு வலிகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும் நம்மளுடைய உள்ளுக்கு வந்து இப்போ மூட்டு வலிகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா உள்ளுக்கும் வந்து மருத்துவங்கள் எடுத்து எக்ஸ்ட்னலாக வந்து நம்ம ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறதோட நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் நம்மளுடைய வாழ்வியல் முறை மாற்றங்கள்லாம் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படினாவே கண்டிப்பாக அந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து அதிகமாகாமே நமக்கு வராமையும் நம்ம பார்த்துக்க முடியும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலிகளுக்கு நம்ம எக்ஸ்மல் தெரப்பீஸும் கொடுத்து உள்ளுக்கும் வந்து மருத்துவம் கொடுக்குறோம் ஒரு சில வழிமுறைகளும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே வந்து நம்ம இந்த முழங்கால் மூட்டு வலியுறுந்து முழுமையா வெளியில வந்துடலாம் தொடர்ந்து வந்து நமக்கு வழிகள் வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஓகே இன்னும் பல தகவல் டாக்டர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் சொல்லுங்கம்மா எங்கேருந்து கால் பண்றீங்க

இப்போது நமக்கு பொதுவாகவே நார்மலாக ஒரு ஃபீவர் வந்தாலும் இல்லை வந்து நமக்கு டைஃபாய்ட் ஃபீவர் இந்த மாதிரி வந்து நமக்கு எந்த ஃபீவர் வந்தாலும் வந்து நமக்கு அந்த ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்துருக்கும் இப்போ வந்து சிக்கன் குனியா டெங்கு இந்த மாதிரி ஃபீவர்லாம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே அதை தொடர்ந்து நமக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்லேயும் வந்து ஒன் இயர்க்கு அப்புறம் கூட நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து வழிகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ அந்த கொரோனால நமக்கு வந்து ஃபீவர் இந்த டயர்ட்னஸ் நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாகும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப லோ ஆகும்போது இந்த மாதிரி வழிகள் வந்து நமக்கு தொடர்ந்து அதை தொடர்ந்து வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரலாக வந்து ஒத்தடம் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா ஹெல்த்தியான உணவு வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது இப்போ நீங்கள் உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து ஆற்று துமட்டி வேர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது கூட வந்து திப்பிலி ரெண்டும் வந்து நீங்கள் வாங்கிட்டு ஒன்று ரெண்டாக வந்து தட்டிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டூ ஹண்ட்ரட் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஐம்பது எம்எலா வந்து சுண்ட காய்ச்சிட்டு வடிக்கட்டிட்டு நைட் ரெண்டு வேலையுமே வந்து இந்த ஆற்று துமிட்டி வேர் திப்பிலி கஷாயம் வந்து நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் இது ரெண்டும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் இது கூட வந்து மலைச்சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நல்லா மலைமிலைக்கு செய்ய உள்ள உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த வலிகள் வந்து ஈஸியாக குறைஞ்சிருமா இதுக்காக நீங்கள் இல்லை இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் ஹெபல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் இருக்குது நீங்கள் நேரில் கூட வரலாம் நம்ம பார்த்துட்டு எதனால் வந்து இன்னும் வலிகள் வந்து தொடர்ந்து இருக்குது நமக்கு வாதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வாதத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவம் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம்

ஒன் மந்த் சாப்பிட்டு இருக்கேன் பாடி ஹீட் இன்னும் ரிடியூஸ் ஆகல கம்மியா தான் இருக்கு ஆனா முன்னாடி விட போக கொஞ்சம் பரவாயில்ல மேடம் சைனஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மூக்கு சளியெல்லாம் சேருது வெளிய சளி வெளியே வர மாட்டேங்குது மூக்குல இருந்து ஓகே சார் ஆவி பிடிக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் வீக்லி டூ டைம்ஸ் இந்த வேப்பல மஞ்சத்துல போட்டு ஆவி பிடிக்கிறது நொச்சியில போட்டு ஆவி பிடிக்கிறது பண்ணிட்டு இருக்கேன் ஆனா குறைய மாட்டேங்குது மேடம் சரிங்க சார் இப்போது நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பித்தம் வந்து அதிகமாகும்போது தான் நீங்கள் சொல்லும்பொழுது நமக்கு அந்த மூல சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம சித்த மருத்துவத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சைனசைட்டிஸ் இந்த பீனிசம் அப்படிங்கிறதே நம்ம வந்து பண்பான பித்தத்தில் சேத்துமம் கூடில் பாரிசித்தால் பீனிசமாமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு அந்த மூல சூடு வந்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு அபம் சார்ந்த விஷயங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது தான் இந்த பீனிசம் இந்த சைனசைட்டிஸ் வந்து நமக்கு வந்து உருவாகுது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் நீங்கள் இப்போ ஃபாலோ இருக்க அந்த ஆவிப்பிடித்தல் முறை அதாவது வேது பிடித்த முறையில் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ வாரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிறது வந்து வாரத்திற்கு ஒரு மூன்று முறை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த ஆவிப்பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மியூக்கஸ் அந்த சளி தொந்தர்கள் வந்து நமக்கு உள்ளேயே வந்து கட்டிட்டு இல்லாமல் நமக்கு ஈஸியாக கரைஞ்சி வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் ஹாட் வாட்டரில் நீங்கள் சொன்ன மாதிரி வேப்பிலை துளசி கற்பூரவள்ளி இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டுக்கலாம் அது கூட வந்து மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழத்தோட விதை இதெல்லாமே வந்து நீங்கள் போட்டு ட்டு ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து வேது பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆயில் பாத் இருக்கேன்னு சொன்னீங்க இப்போ நம்ம சைனஸ்க்கு நம்மளுடைய மூலக்காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்தம் அழல் குற்றம் சொல்லக்கூடிய அந்த மூல சூட வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இது நமக்கு குறைஞ்சிரும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வாரத்திற்கு ஒரு முறைங்கிறது இரண்டு முறை வந்து நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கலாம் ஆயிலில் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு பூண்டு சீரகம் ஓமம் இதெல்லாம் போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு உங்களோட உச்சம் தலையிலேருந்து உள்ளம் பாதம் வரலையும் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து குளிச்சிக்கலாம் இந்த மாதிரி வாரம் ஒரு இரண்டு முறை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இன்னும் வந்து உங்களுக்கு பாடி ஹீட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கபத்தை வந்து முழுவதுமாக வெளியேற்றுறதுக்கான மருத்துவம் வந்து நம்ம எடுக்கணும் உள்ளே வந்து நமக்கு வெளியில ஒரு ஃபாரின் பாடி போய் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அதையும் வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவம் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும் இன்னும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி நமக்கு இருந்து எதாவது இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட நமக்கு திரும்ப திரும்ப அந்த நம்மளுடைய சைனசைட்டிஸ் அந்த சைனஸ் கேவிட்டியில வந்து நமக்கு வீக்கம் வந்து ஏற்படாத அளவுக்கு வந்து நம்ம உள்ளுக்கு வந்து மருத்துவம் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கலைகளில் சுக்கு சிச்சரத்தை பேரரத்தை இது அஞ்சு மட்டும் நீங்க வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு அது வந்து தேன்ல வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேன்ல மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க இது நீங்க உள்ளுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சைனஸ் கேவிட்டில நம்மளுடைய நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த க கோழைகள் முழுவதுமாக வந்து உங்களுக்கு கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சார் இது கூட நம்மளோட மருத்துவமனை வந்து தேனிலேயே இருக்கு நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் அங்கே வந்து சைனஸ் சைட்டிஸ்க்கு அப்படிங்கிறது ஸ்பெஷலாக வந்து நம்ம நசியம் அப்படிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம் அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அது கூட உள்ளுக்கு வந்து நம்ம நோய் எதிர்ப்பு இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவமும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் சார் இப்போ நீங்கள் பண் ஃபாலோ இருக்க அந்த டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் இந்த மூட்டு வலிகள் பத்தி பேசிட்டு இருந்தோம் மேம் புதுசா மூட்டு வழி வரவங்களா இருந்தாலும் சரி தொடர்ச்சியா மூட்டு வழி இருக்கவங்களா இருந்தாலும் சரி இப்ப இருக்க காலகட்டத்தில் உடனடியே ஒரு டாக்டர் போய் பாக்குறது ஒரு சிலருக்கு வந்துட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க பட் கொரோனான்றதால வந்துட்டு பல பேர் ஹாஸ்பிட்டல் போறதுக்கும் கூட்டமான இடங்களுக்கு போறதுக்கும் வயசானவங்க யோசிக்கிறாங்க ஸோ வீட்டுல இருந்தபடி அவங்களோட வலியை குறைச்சிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் அவங்க ஓகே இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மூட்டு வலி இருக்குது அப்படின்னா நமக்கு ஆரம்பத்தில் வந்து இருந்தாலும் சரியில்லை இப்போ நம்ம ரொம்ப நாட்களாகவே வந்து நமக்கு பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மெயின் காரணம் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கும் நம்ம வந்து உடலில் வந்து வாதம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம வீட்டிலேருந்தே நம்ம ப்ராப்பராக வந்து அதை வெளியேற்றுறதுக்கான வந்து மு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வழிகள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ வந்து வாதத்தை வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து மலம் மூலியமாக தான் வந்து வந்து வெளியேற்ற முடியும் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகிற மாதிரியான உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம எடுத்துக்கணும் மலமிளக்கு செய்ய உள்ள உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் உள்ள உணவுகள் வந்து அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அஜிரண கோரல்களும் வந்து ஏற்படாமல் இருக்கும் அதே மாதிரி மலச்சிக்கலும் வந்து ஏற்படாமல் இருக்கும் இது ரெண்டும் வந்து ப்ராப்பராக நமக்கு இருந்துச்சு நமக்கு ப்ராப்பராக வந்து மலச்சிக்கல் வந்து இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அது வழியாக நமக்கு வா வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஹெலிமேட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வீட்லேயே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரை கிரேப்ஸ் வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து விளக்கணை வந்து நம்ம ஒரு முப்பது எம்எல் வந்து ஹாட் வாட்டரில் டெய்லி நைட்டு வந்து எடுத்துக்கும்போது நமக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் அது அது கூட வந்து நம்ம உடலில் குடல்கள் தேங்கியிருக்கக்கூடிய நமக்கு பாதமும் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி எக்ஸ்னலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வீக்கம் இருக்கு வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இல்லை அந்த மூட்டுகளை வந்து மடக்கிறதுக்கோ நீட்டுறதுக்கோ ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணி நம்ம ஒரு கொஞ்சம் அதுக்கான லூப்ரிகேஷன் வந்து இருக்கிற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த உராயிற தன்மை வந்து குறையிற மாதிரி நம்ம ஆயில் அப்ளிகேஷன்ஸ் ஒற்றடம் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வழிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ வீட்டில் கிடைக்கக்கூடிய இலைகள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆமணக்கிலை உத்தாமணி இலை தழுதாழை நொச்சி எந்த மாதிரி பாதநாராயணன் இலை இந்த மாதிரி இலைகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு பொட்டனை மாதிரி கட்டி அது வந்து விளக்கண்ணெயில் வந்து நம்ம வதக்கிட்டு அதை வந்து ஒரு பொட்டனை மாதிரி கட்டிட்டு அந்த மூட்டுகளில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒத்தரம் கொடுத்துட்டே வந்தாலும் நமக்கு வீக்கங்கள் வலிகள் இது எல்லாமே வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இல்லை ரொம்ப அந்த மூட்டை சுற்றி வந்து வீக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பற்று வந்து யூஸ் பண்ணலாம் டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து கருஞ்சீரகம் வந்து சேர்த்துட்டு காய்ச்சிக்கட்டி இது மூணும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இல்லை இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நம்ம சுக்கு மட்டும் எடுத்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஹாட் வாட்டர்லேயோ இல்லை வந்து அரிசி வடித்த கஞ்சிலையோ இல்லை அரிசி வாஷ் பண்ண அந்த வாட்டர்லேயோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த மூட்டை சுற்றி வந்து நம்ம டெய்லி நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மூட்டில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் அந்த நீர் எது எல்லாமே வந்து நமக்கு அப்சர்வ் ஆகி அந்த வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால வந்து நம்ம வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான அந்த மலச்சிக்கல் வந்து இல்லாமல் செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி வந்து உள்ளுக்கு வந்து உணவு முறைகள் வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி நமக்கு மூட்டு வலிகள் வந்து அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம வந்து குறைக்கணும் ஏன் வந்து புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம குறைக்க சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு புளிப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கும்போது நமக்கு வாதம் வந்து அதிகமாகும் அப்போ மூட்டு வலிகளும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அப்போ புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமாக வந்து சேர்த்துக்காம நம்ம வந்து குறைக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ச்சி உள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்காமல் இருக்கணும் அதுவும் வந்து நமக்கு அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய வழிகளை வந்து அதிகப்படுத்தும் இதை மாதிரியான உணவுகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு நம்ம நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கும்போது நமக்கு மலமும் வந்து ப்ராப்பராக வந்து போக ஆரம்பிக்கும் இப்போ கீரைகள் காய்கறிகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மலமிளக்கு செய்கல் வந்து நமக்கு அதில் இருக்கும்போது நமக்கு உள்ள உணவுகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆகி நம்ம ஈஸியாக வந்து மலத்தை வந்து வெளியேற்றும் அப்போ வந்து நமக்கு மலைச்சிக்கலும் இருக்காது உள்ள இருக்கக்கூடிய வாதமும் நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் வந்து அந்த நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து குறைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் எடை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நமக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னாலும் நமக்கு அந்த உடல் எடை வந்து குறையறதுக்கு நாச்சத்துள்ள உணவுகள் வந்து நமக்கு ஹெல்ப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு மூட்டு வலிகள் வந்து தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும்போது போது நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்டு ப்ளஸ் நமக்கு உடல் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கெட்ட கொழுப்பு இதெல்லாமே வந்து கரைஞ்சி நமக்கு வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கும்போது நம்ம இந்த வாதம் அப்படின்னு சொன்னோம் இந்த வாதத்தை வந்து நமக்கு நம்ம இயற்கையாகவே வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம இந்த முடக்கருத்தான் கீரை அப்படி வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த மாத வாதத்தை வந்து முழுவதுமாக வந்து அது வந்து நார்மல் கொண்டு வரும் அதாவது மூட்டு வலி அப்படிங்கிறதே நமக்கு வந்து அந்த வாதம் தான் அந்த முடக்கருத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டு வலிகளை வந்து நமக்கு அறுக்கக்கூடிய அளவுக்கு அதை முழுவதுமா வந்து க்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த முடக்கருத்தான் கீரையில் வந்து நமக்கு வந்து அந்த மூட்டு வலிகளை வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் வாரம் ஒரு இரண்டு முறையோ ஒரு மூன்று முறையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடக்கருத்தன் கீரை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம மூக்கிரட்டை கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து மூக்கிரட்டை கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பாடல்களில் என்ன வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா நமக்கு பாம்பு வந்து எப்படி வந்து மகிடி ஊதுனா அது வந்து அடங்குமோ அதே மாதிரி நம்ம இந்த மூக்கிரட்டை கீரைகள் வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கும்போது நம்மளுடைய இந்த மூட்டு வலிகள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கியூர் ஆகும் அப்படின்னு வந்து சித்தர்கள் வந்து பாடல்கள் மூலியமாக நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம இந்த முடக்கரத்தன் கீரையும் இந்த மூக்கிரட்டை கீரையும் வந்து அதிகமாக வந்து வாரத்திற்கு ஒரு இரண்டு முறையோ மூன்று முறையோ வந்து உணவுகளில் வந்து சேர்த்துக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து இல்லாமல் பார்த்துக்க முடியும் இது கூட நம்ம எக்ஸ்ட்ரலாகவும் வந்து ஆயில் அப்ளிகேஷன் பண்ணி நம்ம ஹாட் வாட்டர் ஒத்தடம் இந்த மாதிரி அந்த மூட்டுகளுக்கு உரையக்கூடிய அந்த தன்மையை வந்து குறைக்கிற மாதிரியான ஆயில் அப்ளிகேஷன்ஸ் ஒட்டடம் இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக வந்து வழிகள் வந்து அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அடுத்த இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேரு பாரதி மேடம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ஓகேமா இப்போ யாருக்காக இந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காவதா மேடம் பேசணும் எனக்கு வயசு ஐம்பத்தி மூணு ஓகேமா உங்களோட கேள்வி என்னமா வந்து எனக்கு வந்து மூட்டு வழி இல்லை மேடம் தூரம் நின்று அஞ்சு மாசம் ஆச்சு ஓகேம்மா தூரம் வர்றது இல்ல அதுக்கப்புறம் என்ன செஞ்சுன்னா கேஸ் புடிச்சுக்குது மேடம் இடுப்புல வந்து கேஸ் புடிச்சுக்குது காலையில எந்திரிக்கவே முடியறது இல்ல மேடம் குனிஞ்சு எதுமே ஒரு வாளிய கூட தூக்க முடியல சின்ன பக்கெட் கூட சின்ன ஒரு மக தண்ணி கூட எடுக்க முடியல என்னால எல்லா மூட்டுகளும் வலி இருக்கா மூட்டு ஒரு மூட்டுல மட்டும்தான் மேடம் வலது மூட்டுல மட்டும்தான் வலி இருக்கு ஆனா கேஸ் வந்து இடுப்புல புடிச்சிக்குது வந்து கட்டியாவே இருக்குது சரிங்கம்மா இப்போ நம்ம ஓகேம்மா இப்போ நமக்கு இப்போ மெனோபாஸ் ஆகி நமக்கு மாதவிடாய் நின்ற பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு குறையும் போது நமக்கு ப்ராப்பராக வந்து கால்சியம் மெட்டபாலிசம் நடக்காம நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்படலாம் அதே மாதிரி நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு கேஸ்ட்ரிட்டிஸ் ப்ராப்ளம் வாயு தொந்தர்கள் வந்து ஏற்படும்போது நமக்கு மூட்டு வலிகள் வந்து இருக்கும் இதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து ப்ராப்பராக அந்த உடலில் வந்து நமக்கு கேஸ் வந்து சேராத மாதிரியான உணவு முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணும் ஒரு சில வழிமுறைகளும் வந்து ஃபாலோ பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து நேரம் தவறி வந்து உணவு எடுத்துக்கக்கூடாது நமக்கு வந்து மழை சிக்கல் இல்லாம வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து அடுத்து வந்து நம்ம லேட் லேட்டா சாப்பிட்டோம் இல்லை வந்து டைமுக்கு ப்ராப்பராக வந்து உணவு எடுக்காம நம்ம மாறி மாறி வந்து உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் வந்து நேரம் தவறி வந்து உணவு வந்து எடுத்துக்க கூடாது அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கான மலச்சிக்கல் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து மோஷன் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு முறை வந்து ஃப்ரீயாக போது போகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே கேஸ்டிக்ஸ் திரும்ப திரும்ப வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி வாதம் சார்ந்த உணவுகள் வந்து ப்ராப்பராக அதிகமாக எடுத்துக்காமல் அதாவது நமக்கு பூமிக்கு அடியில் விளை விளையக்கூடிய கிழங்கு வகைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாமல் வாழைக்காய் கொண்டக்கடலை மொச்சை இந்த மாதிரி வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்காம இருந்தீங்க அப்படின்னாவே இந்த மூட்டு வலிகள் வந்து இல்லாமல் பார்த்துக்கலாமா இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றட மாதிரி கொடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ஆயில் நல்லெண்ணெயோ விளக்கெண்ணையோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒற்றடை மாதிரி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து சேராமல் இருக்கணும் நான் பூண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஐந்து பல் வந்து பூண்டு சேர்த்து அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்து நீங்கள் தண்ணியில் வேக வச்சு அதை வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

ஓகே இப்போ நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இஎஸ்ஆர் வந்து ரொம்ப ரைஸ்டாக இருந்துச்சு இல்லை வந்து ஐஜிஇ வந்து நமக்கு வந்து ரொம்ப ரைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிளட்ல வந்து அலர்ஜிஸ் இருக்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து சளி தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து சளி வந்து உள்ளே இருக்கும்போது நீங்கள் இருமல் மூலியமாக தான் நமக்கு இருமி நம்ம வந்து வெளியேற்றணும் அது வந்து நமக்கு ரொம்ப கட்டிட்டு நமக்கு நுரையீரலை சுற்றி வந்து இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து ப்ராப்பராக நம்ம நுரையீரல் அந்த காற்று அறைகள் வரலையும் உள்ளே போயிட்டு நமக்கு அந்த வர வரலையும் நமக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வராமல் இருக்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக வந்து ப்ரீத் எடுப்பாங்க அப்போ தான் நமக்கு அந்த மூச்சு திணறல் அந்த மாதிரி தொந்தரவு மாதிரி நமக்கு தெரியும் மூச்சு விட்றதுக்கான சிரமம் வந்து நமக்கு இருக்கும் இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் ஆயிலில் பூங்கர்புரம் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் அந்த பூங்கர்புரம் போட்டு அந்த ஆயிலை வந்து நீங்கள் நல்லா அந்த செஸ்ட் பகுதிகளில் முதுகு பகுதிகளில் கண்ணுக்கு கீழே க கண்ணப்பகுதிகளில் நெத்திலங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஹீட் பறக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த சளி வந்து கரைஞ்சி வெளியில் வரும் அதே மாதிரி குழந்தைக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் வந்து கொடுங்க அவங்களுக்கும் வந்து இப்போ நம்ம சொல்கிற மாதிரி நல்லெண்ணெயில் வந்து பூண்டு சீரகம் ஓமம் இதெல்லாம் போட்டு ஹீட் பண்ணிட்டு உச்சந்தலையில் அதே மாதிரி தொப்புள் பகுதி உள்ளங்கை உள்ளங்கால் மோஷன் போராடும் இங்கே மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணா போதும் திரும்ப உடனே வந்து ஹாட் வாட்டரில் வந்து குளிக்க வைங்க அன்னைக்கு மட்டும் வந்து பகல் தூக்கம் ரொம்ப லைட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுங்க பகல் தூக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக வந்து செரிமானம் மகிற மாதிரியான லைட் ஃபுட்ஸ் வந்து கொடுங்க இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடல் சூடும் வந்து குறைய ஆரம்பிக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த சளியும் கரைஞ்சி வந்து வெளியில் வர ஆரம்பிக்குமா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் அந்த திப்பிலி பொடி மட்டும் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு வந்து கொடுங்க உள்ள இருக்கிற சளி வந்து நல்லா கரைஞ்சி வெளியில் வரும் இது கூட வந்து நமக்கு ஈஸியாக வந்து வீட்டில் கிடைக்கக்கூடது துளசி கற்பூரவள்ளி இந்த மாதிரி இலைகள் வந்து கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி எடுத்து இப்போ ஒரு பத்து எம்எல் வந்து அந்த கஷாயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தேன் சேர்த்து அதுவும் வந்து நீங்கள் உள்ளுக்கு கொடுக்கலாம் அது வந்து இன்னும் வந்து நல்ல சலியை வந்து உங்களுக்கு வந்து வெளியில கொண்டு வர ஆரம்பிக்கும் இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாமா இது கூட இப்ப நீங்க வச்சிருக்கிற அந்த பிளட் பிளட்டஸ்ட் பிளட்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து நம்மளோட மருத்துவமனை கூட நீங்க நேர்ல கூட்டிட்டு வாங்க வேற ஏதாவது தொந்தரவுகள்னால இந்த சளி தொந்தரவுகள் ரிபீட்டடா இருக்கா அப்படிங்கறத பார்த்து அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் குடுத்துக்கலாமா நன்றி மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் 콜ர் நெட்பல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் டாக்டர் உங்க பேர் என்ன சார் ஹலோ

இப்போ நமக்கு இப்ப பீரியட்ஸ் இப்ப இருக்குங்களா இல்ல மெனோபாஸ் ஆயிட்டாங்களா ஓகே சார் இப்ப நமக்கு சுகர் நமக்கு அதிகமாக நமக்கு ரத்தத்துல வந்து சேரும் போது நமக்கு அந்த டயர்ட்னஸ் அந்த தொந்தரவுகள் வந்து இருக்கும் இப்ப நீ மெனோபாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பரா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு நார்மலா இல்லாம ரொம்ப லோவாகும்போது நமக்கு மெட்டபாலிசம் எல்லாமே வந்து ஸ்லோவாகும்பொழுதும் நமக்கு உடல் சோர்வு இதெல்லாமே வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சுகர் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக வந்து உணவு எடுத்துக்காம இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு டயர்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு சர்க்கரை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம அதிகமா பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு வந்து கம்மியா வந்து எடுத்துப்பாங்க அப்போது நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து எனர்ஜி கிடைக்காம அது வந்து நமக்கு மாறாமல் நம்ம ரத்தத்துலேயே வந்து குளுக்கோஸ் சேர்கிறதுனால நமக்கு ஆல்ரெடி வந்து டயர்னஸ் இருக்கும் இன்னும் வந்து நமக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உணவு வந்து ப்ராப்பராக வந்து கம்மியாக வந்து எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு இன்னும் வந்து எனர்ஜி கிடைக்காம உடல் சோறு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு நமக்கு சுகர் இருந்தால் கூட உணவு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு பசித்தன்மை வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி உடல் சோர்வுகள் இந்த மாதிரி வந்து ஏற்படாது நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உணவே எடுத்துக்கிறது இல்லை இப்போ வந்து ஒரு இட்லி தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு இட்லி தான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம உணவுகளுடைய அளவை வந்து குறைக்கிறதுனால நமக்கு வந்து சுகர் லெவல் வந்து குறையாது நமக்கு இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் தான் நமக்கு வரும் உடல் சோர்வு வந்து ஏற்படும் செரிமான தொந்தரவுகள் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும் கண்டிப்பாக வந்து நமக்கு சர்க்கரை நோய் இருந்தாலும் கூட நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம ஏற்றவாறு நம்ம வயிறு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் பொதுவாகவே உணவு வந்து அப்படின்னா ஒரு அரை வயிறு வந்து உணவு எடுத்துட்டு ஒரு கால் வயிறு வந்து நீர் சார்ந்த உணவுகள் எடுத்து ஒரு கால் வயிறு வந்து எம்டியாக வைக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம உணவு வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி நமக்கு ரொம்ப அயன் கண்ட்ரோல் உள்ள கீரைகள் காய காய்கறிகள் இதெல்லாமே வந்து அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி டயர்ட்னஸ் வந்து ஏற்படாது ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது எந்த அளவுக்குல இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளுடைய அளவுகளை வந்து குறைக்காம அந்த உணவு பழக்க நம்ம எடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க முறைகளை வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சர்க்கரை லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் சார் இப்போ வந்து உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வாய் வந்து உணவு எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து சவைச்சிட்டு நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய நம்மள உமிழ்நீரோட வந்து நம்ம உணவு வந்து நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து முறை வந்து நம்ம நல்லா சவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே விழுங்கணும் அப்படின்னாவே நமக்கு சர்க்கரை உள்ள ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால் வந்து உணவுகளுடைய அளவுகளை வந்து குறைக்காமல் நல்லா வந்து சவைச்சு நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டிங்க நேரம் தவறி அந்த மாதிரி உணவு எடுத்துக்காமல் ப்ராப்பராக வந்து டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்கிட்டிங்க நைட்டு வந்து ஒரு தூங்குறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து உணவு வந்து எடுத்துக்கிட்டிங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு செரிமான தொந்தரவுகளும் இருக்காது நமக்கு சர்க்கரை லெவலும் வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாகாது அந்த டயர்ட்னஸ் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த டயர்னஸ்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் இது கூட வந்து நம்ம கஞ்சி மாதிரியான உணவுகள் இப்போ நவதானிய கஞ்சிகள் இந்த மாதிரி கஞ்சி மாதிரியான உணவுகள் வந்து நம்ம இப்ப மூன்று வேலை உணவுகள் இல்லாம நம்ம வந்து ஒரு காலையில ஒரு பதினோரு மணிக்கோ இல்லை ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ அந்த மாதிரி வந்து இந்த தானிய கஞ்சிகள் வந்து நம்ம வந்து அதிகமா உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த டயர்ட்னஸ் வந்து வராம இருக்கும் சார் இது நீங்க ஃபாலோ பண்ணலாம்

இப்போது ஃபஸ்ட்டு வந்து மேல்ஸ்க்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகும் அதே மாதிரி ரொம்ப லாங் டிரைவ் இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் வந்து நமக்கு பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதற்கு வந்து நமக்கு வந்து பாடி ஹீட் வந்து குறைக்கிறதுக்கான முறைகளும் வந்து எடுத்துக்கணும் நம்ம இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து ஆயில் பாத்தும் வந்து எடுத்துக்கணும் இது கூட ஒரு ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு கூட நம்மளுடைய ஆர்ஜெர் ஹெபிள் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் அங்கே மேல் டாக்டர்ஸும் இருக்காங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியான

நமக்கு கேஸ்டேட்டிஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி அது நம்மளுடைய குடல் பகுதிகளில் வயிற்று பகுதிகளில் படும்போது நமக்கு அல்சர் வந்து ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி ப்ராப்பராக வந்து பசிக்கும்போது வந்து உணவு வந்து ப்ராப்பராக எடுக்காமல் ரொம்ப லேட்டாக எடுத்தாங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரியான அல்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப வந்து மன அழுத்தத்தோடு இருக்கும் இல்லை ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இன்னும் இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நமக்கு நம்முடைய வாயு பகுதியிலேருந்து நம்மளுடைய ஆசன வாய் பகுதி வரலையும் நமக்கு ஏதாவது புண்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அது இன்னும் அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் டெய்லி வந்து நம்ம அந்த புண்களை வந்து ஆட்டுறதுக்கான மருத்துவம் எடுத்துக்கிறத விட எதனால் வந்து அந்த தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான அதற்கு ஏற்ற மாதிரி இந்த மூல காரணத்திற்கு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னாவே இன்னும் வந்து அந்த புண்கள் வந்து அதிகமாகாமல் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக வந்து மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பிராணாயாமம் வந்து பண்ணுங்க டெய்லி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மார்னிங் இல்ல ஈவினிங் ரெண்டு வேலையில நீங்க வந்து பிராணாயாமம் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கூட வந்து அந்த புண்கள் வந்து நல்லா ஆறுறதுக்கு உள்ளுக்கு வந்து நீங்கள் வந்து மருத்துவம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து வீட்டிலேயே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது வந்து மணத்தக்காளி கீரை வந்து கிடைக்கும் அதுக்கு அந்த கீரை வந்து அடிக்கடி வாரத்தில் ஒரு இரண்டு முறையோ மூன்று முறையோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தேங்காய் பால் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு சில்ல ஒரு சின்ன ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு வந்து தேங்காய் அந்த சில்லு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய வாய் பகுதியில் வச்சு நல்லா வந்து சவச்சு சவைச்சு அந்த எக்ஸ்ட்ராக்கு மட்டும் உள்ளே வந்து விழுங்கினீங்க அப்படின்னாவே அந்த புண்களில் அந்த தேங்காய் பால் படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆர ஆரம்பிக்கும் திரும்ப திரும்ப வந்து நீங்கள் லேட் லேட்டாக பசிக்கும்போது உணவு எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆசிட் செக்ஷன் வந்து திரும்ப அந்த புண்களில் படும்போது நமக்கு இன்னும் வந்து புண்கள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ப்ராப்பராக வந்து பசிக்கும்போது உணவு வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும் அது மாதிரி புளிப்பும் காரம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்காம கொஞ்சம் நாளைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செரிமானமாகற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே இந்த அல்சத்தந்தும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட மருத்துவமனையிலும் இந்த மாதிரி

சொல்லுங்கம்மா நாற்பத்தி ஓகேம்மா என்ன தொந்தரவுகள் சொல்லுங்க அவர் வந்து இந்த விறகு கடைக்கு எல்லாம் கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறதுனால வசூல் போயிட்டு வந்துருக்குறாங்க வண்டியிலேயே பயணம் பண்ணிட்டு இருக்காரு சரிங்கம்மா அதனால அந்த வண்டி ஜூடா இருக்குங்க என்னன்னு தெரியலைங்க ஆய்வு வரும்போது ரத்தம் வந்து அதுக்கப்புறம் ஆய்வு வருது அதுக்கு என்ன சரிங்கப்பா எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு அது ஒரு வருஷமாவே அப்படிதாங்க இருக்கு சரிங்கப்பா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து பயில்ஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு பொழுது அதாவது மூல நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா ஆரம்ப நிலையில வந்து நமக்கு மலச்சிக்கல் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப லாங் டிரைவ் வந்து நம்ம டூ வீலர்ஸில் வந்து தொடர்ந்து போகிறது அதே மாதிரி நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும் போது நமக்கு மூளை சூடு அதிகமாகும் போது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆரம நிலையில வந்து பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நமக்கு ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்களில் வந்து நமக்கு வீக்கம் வந்து ஏற்பட்டிருக்கும் திரும்ப நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வந்து மோஷன் போகும்போது நமக்கு அதில் கிழிவுகள் ஏற்பட்டு அந்த ரத்த நாளங்களில் நமக்கு பிளட் வந்து வர ஆரம்பிக்கும் மோஷன் வழியாக நமக்கு பிளட் வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிபலாச்சூர் நம்ம வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஹாட் வாட்டர் ஒரு டப்பில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு திரிபலாச்சூர்ணத்தை வந்து அந்த ஹாட் வாட்டரில் வந்து போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து நீங்கள் சிட் பாத் எடுக்கலாம் அதாவது அந்த அகலமான பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் போட்டு சூர்ணம் போட்டுவிட்டு நீங்கள் ஒரு டெய்லி நைட்டு வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து அதில் உட்கார சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இடத்த வந்து ஈரலாமல் நீங்கள் வந்து தொடச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து கோகனட் ஆயிலோ இல்லை வந்து விளக்கெண்ணையோ வந்து அந்த பகுதிகளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வலிகள் வந்து இல்லாமல் இருக்கும் அதே திரிபலாச்சூர்ணத்தை வந்து உள்ளுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தேனில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணும் சேர்ந்தது தான் சூர்ணம் சொல்லுவோம் இந்த பவுடர் வந்து நீங்கள் தேனில் எடுத்துக்கும் போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரத்த ரத்தநாளங்கள் இருக்கக்கூடிய அந்த கிழிவுகள் எல்லாமே நமக்கு நார்மலாகவும் உங்களுக்கு அந்த ரத்தம் வெளிப்படுதலும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குமா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட வந்து அந்த பித்தத்தை வந்து குறைக்கக்கூடியத்துக்கு மெயின் அந்த மூளை சூடு வந்து குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆயில் பாத் எடுக்கணும் வாரத்திற்கு ஒரு இரண்டு முறை வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து குளிக்கட்டும் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னாவே அந்த மூளை சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கூட உள்ளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய வாட்டரே வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூன்றுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி வந்து உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும் நமக்கு பித்தம் வந்து அதிகமாகும் போது நமக்கு வறட்சித்தன்மை அதிகமாகும் போது மோஷன் ரொம்ப ட்ரை ட்ரையாகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது வலி சளிகள் வீக்கங்கள் இந்த மாதிரி ரத்தப்போக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படும் அதனால வந்து தண்ணி வந்து ப்ராப்பரா ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் வந்து தண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி நீர் சத்துள்ள காய்கறிகள் வந்து நிறைய வந்து உணவில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நார் சத்துள்ள கீரைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க இல்லை வந்து மலம் வந்து இழக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பரா உணவுகளை வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து காஞ்ச திராட்சை வந்து உணவுல வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி வந்து இப்போ உணவில் வந்து சுரக்காய் இந்த மாதிரி நீர் சார்ந்த உணவுகளும் வந்து அதிகமாக காய்கறிகள் கீரைகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸி

ஆயில் பாத் இந்த மாதிரி வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சிலேருந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் முழுமையான தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும் இல்லை ரிப்பீட்டடாக திரும்ப நமக்கு அந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது இல்லை வந்து நமக்கு ரொம்ப வந்து காரமான உணவுகள் வந்து எடுத்துக்கும் போது இந்த தொந்தரவுகளை அதிகமாக அதை மாதிரி வந்து பார்த்துக்கலாமா நீங்கள் நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலேயே நீங்கள் நேரில் போய் கூட்டிகிட்டு போய் காமிக்கல இப்போ நான் சொன்ன டிப்பும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான்கு தலைமுறைகளாக வந்து பாரம்பரியமாக வந்து நம்ம நோய்க்கான மூல காரணத்தை வந்து கண்டறிஞ்சு எதனால் வந்து நோய்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மூல காரணத்தை வந்து நம்ம சரி பண்ணுறதுனால நமக்கு ஆட்டோ இம்யூன் இருந்தாலும் சரி நமக்கு தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும் இல்லை வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளக்கூடிய நோய்களுக்கும் நம்ம வந்து முழுமையான தீர்வு கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் பயப்படுறதுங்கிறதுல நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் நீங்கள் நேரில் கூப்பிட்டு போனீங்க அப்படினாவே உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்லேயே வந்து அந்த ரத்தப்போக்கும் குறைஞ்சிரும் திரும்ப ரிப்பீட்டடாக இந்த மாதிரி பயில் சுந்தர்கள் வந்து ஏற்படாமையும் வந்து பார்த்துக்க முடியுமா நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயில்ஸில் வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டு ஒரு இரண்டு முறை மூன்று முறை வந்து நமக்கு சர்ஜரி பண்ணிட்டு கூட நம்மளோட மருத்துவமனைக்கு வந்து திரும்ப ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் ஏற்படாத மாதிரி வந்து பேஷண்ட் தான் நம்ம மருத்துவம் கொடுத்துருக்கோம் அதனால் பயப்படுங்கிறது இல்லாமல் தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் ஒரு இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க வணக்கம் மேடம் நாங்க திருநெல்வேலில இருந்து பாத்திமா பேசுறேன் ஓகே பாத்திமா இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க என் பொண்ணுக்காக அவங்களோட வயசு என்னமா அவங்களோட வயசு வந்து ஓகே உங்களோட சந்தேகம் என்னமா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க ஹலோ டாக்டர் வணக்கம் சொல்லுங்கம்மா

எந்த ஏஜில் வந்து நமக்கு பீரியட்ஸ் ஆகுதோ அது அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் உள்ள குழந்தைகளும் வந்து பீரியட்ஸ் ஆவாங்க இப்போ வந்து நம்மளுடைய அம்மா ஒரு பதினைந்து வயதில் பதினாறு வயதில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாங்களாம் அதை தொடர்ந்து நமக்கு பரம்பரையாகவும் அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து நார்மல் ஆகிற வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது ஒரு எயிட்டீன் வரையிலையும் நம்ம வந்து வெயிட் பண்ணாலும் நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை இப்போ வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸாக அந்த மாதிரி வந்து கொடுக்காம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நமக்கு அந்த பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க ப்ரிபோட்டி வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும் இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக நீங்க கொடுக்கலாம் அதாவது கருப்பு எள்ளு சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் அது கூட வந்து கருப்பட்டி சேர்த்து நீங்கள் வந்து உள்ளுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கருப்பு உளுந்து சார்ந்த உணவுகளும் வந்து நீங்கள் கஞ்சியாவோ இல்லை களியாவோ வந்து அந்த கருப்பு உளுந்து சேர்ந்த உணவுகள் வந்து அதிகமாக கொடுக்கலாம் மாதிரி வெந்தய கஞ்சி வந்து நீங்கள் அதிகமாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வரத்துக்கான அந்த ஹார்மோனில் இம்மலசி நார்மல் கொண்டு வரும் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கும் இந்த கருப்பு உளுந்து அதே மாதிரி வந்து கருப்பு எல் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் ரத்த சோகை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நமக்கு அயனும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க இதுக்காக நீங்கள் பயப்படுங்கிறது இல்லாமல் இல்லை வேற ஏதாவது தைராய்டில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா நீங்கள் வந்து ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அதில் ஏதாவது நமக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு தைராய்ட் டெஸ்ட் பிளஸ் நமக்கு ஒரு யுஎஸ்டி ஸ்கேனும் வந்து பண்ணி பாத்துக்கலாம் இதுல எந்த தொந்தரவுகளும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இயற்கையாகவே வந்து பீரியட்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அப்படி இல்ல இதுல ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியும் வந்து நம்ம மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து அவங்க ஈஸியா வந்து ஏஜ் அட்டன் பண்ணலாம் இதுக்கு பயப்புடுங்கறது இல்லம் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அடைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாமா ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேருங்க என்ன

உம் சரிங்கம்மா அது சீராக மாட்டோம்ல மேடம் அத என்ன பண்றதுன்னு போன் பண்ண சரிங்கப்பா இப்ப நமக்கு நம்மளுடைய முகப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள்ல வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னால நமக்கு ரிப்பீட்டடாக வந்து தும்மல் வந்து இருக்கும் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு வந்து தும்மல் வந்து தொடர்ந்து அடுக்கு தும்மல் வந்து ஏற்படும் ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது முறை அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அடுக்கு தும்மல் ஏற்படும் அதே மாதிரி குளிர்ந்த காற்றில் போனாலோ இல்லை வந்து டஸ்ட்டில் வந்து போனாலோ அவங்களுக்கு வந்து நமக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்ப லோ ஆகும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு நேசல் வழியாக உள்ளே போகும்போது நமக்கு வந்து அதை வந்து வெளியேற்றுறதுக்கு அதை புஷ் பண்ணி அந்த ஃபாரின் படியை வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த தும்மல் வந்து ஏற்படும் அப்படியும் வந்து நமக்கு வெளியேற்றாமல் தான் நம்மளுடைய காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தொடர்ந்து அதை தொடர்ந்து வந்து நமக்கு தும்மல் கண்ணீர்வடிதல் வந்து நீர் கொட்டுறது இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும் இப்ப நீங்க வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேது புடித்தல் வரது ஆவி பிடிக்கிற முறை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் அந்த சைனஸ் கேவிட்டில அந்த காற்றறைகள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு நேசல் வழியாவே வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய அந்த தும்பல் வந்து குறைய ஆரம்பிக்குமா இப்ப நீங்க வீட்லயே வந்து ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம் அதுல வந்து கோகோனட் ஆயில் பூங்கற்புறம் வந்து நீங்க ஹீட் பண்ணிட்டு அந்த ஆயில் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டிராப்ஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்லேயே நமக்கு கிடைக்கக்கூடிய இலைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நொச்சி இலை வந்து எடுத்துக்கலாம் கற்பூரவள்ளி துளசி இந்த மாதிரி இலைகள் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து வேது வந்து இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஆவி பிடிச்சது இது வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த சைனஸ் கேபிட்டலில் இருக்கக்கூடிய அந்த நீர்கள் எல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் இது கூட உள்ளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து திப்பிலி வந்து வாங்கிக்கலாம் அது கூட வந்து சிற்றறத்தை பேரரத்தை வசம்பு இது நாளும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம் வந்து பதிமூணு வயசுன்னு சொல்லிருக்கீங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வந்து எடுத்துட்டு நீங்க தேனில மிக்ஸ் பண்ணி காலையில நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பொடிகள் வந்து நீங்கள் உள்ளுக்கு கொடுத்தீங்க அப்படினாலும் அந்த சளித்தொந்தர்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு மெயின் காரணம் இந்த சைனசைட்டிஸ்க்கு பீனிசம்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சித்த சித்தம்பருத்துவத்தில் சொல்கிற மாதிரி இந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளில் நமக்கு பித்தம் வந்து அதிகமாகும் போது அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படும் அதனால் வந்து அந்த பித்தத்தை வந்து நல்லா நம்ம சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆயில் பாத் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்போ குழந்தைக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து வாரத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து குளிக்க வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மூளை சூடு அந்த பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் திரும்ப ரிப்பீட்டடாக இந்த தொந்தரவுகள் வந்து வராம இருக்குமா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட வந்து திருவள்ளூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் அங்கே வந்து நமக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைனஸில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு வர்ம சிகிச்சை வந்து பஞ்சகர்ம சிகிச்சை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது பண்ணும்பொழுது நமக்கு நேசலில் வந்து நம்ம அந்த உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் பண்றதுக்கு அந்த வர்ம சிகிச்சையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது கூட வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவம் கொடுத்து அந்த சைனஸ் கேட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற்றி நமக்கு திரும்பவும் வந்து வெளியிலேருந்து ஒரு டஸ்டோ வந்து ஒரு குளிர்ந்த காற்றில் போகும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து திரும்ப வராம இருக்கிறதுக்கு நமக்கு இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மருத்துவமும் வந்து கொடுப்பாங்க திருவள்ளூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜியர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு நீ நேரில் கூட போய் பார்க்கலாமா தேங்க்யூ ஸோ மச்ிங்மா டாக்டர் இந்த ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேற டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் கட்டி ஆல்